ஐந்தாவது அகில இந்திய மாநாட்டின் தலைவர் தோழர் இனியவன் அவர்களே, அனைத்து இந்திய சாதி ஒழிப்பு இயக்கத்தின் அகில இந்திய தலைவர்களே, சிறப்புரையாக இருக்கக்கூடிய திராவிட தமிழர் பேரவையின் நிறுவனர் பேராசிரியர் சுப்பு அவர்களே, பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, தோழர்களே, அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய சாதி ஒழிப்பு இயக்கம் தங்களுடைய 5வது அகில இந்திய மாநாட்டை தமிழ்நாட்டிலே கூட்டியதற்கு நான் முதலிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், சாதி ஒழிப்பிலே தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே அவர்கள் பிரதிநிதிகளும் தலைவர்களும் வந்து இந்த தமிழ்நாட்டிலே சாதி ஒழிந்து விடவில்லை, சாதி முற்றிலுமாக அகன்று விடவில்லை, ஆனால் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் இங்கே உணர முடியும். அவர்கள் மாநிலங்களில் நிச்சயமாக ஏன் கேரளா முதல் கொண்டு மார்க்சிய அமைப்புகள் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட சாதிக்கு பெயருக்கு பின்னால் சாதி குறிப்பிடுகின்ற முறை பள்ளிகளிலிருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கின்ற போதே சாதியோடுதான் குழந்தைகளுடைய பெயர்கள் சேர்க்கப்படுகின்றன. சர் நேம் என்றோ அல்லது குடும்ப பெயர் என்றோ ஏதோ ஒரு வகையில் சாதிகள் அங்கே இணைக்கப்படுகின்றன. அதனால்தான் நாம் இந்தியாவுடைய ஜனாதிபதிகள் பிரசிடென்ட் வந்தாலும் கூட அவர்கள் சாதியாகவே அழைக்கப்படுகின்றார்கள். ஜனாதிபதியுடைய பெயர் திரௌபதி என்று சொன்னால் யாரும் அழைப்பதில்லை. முர்மு என்று அவருடைய ஷெட்யூல்டு காஸ்ட் அவருடைய சாதி பெயரிலே தான் அழைக்கப்படுகின்றார். மோடி அவருடைய பெயர் வேறு, ஆனால் அது சாதி பெயர். அதை சொல்லித்தான் ராகுல் காந்திக்கு ஓராண்டு பாராளுமன்றத்துக்குள்ளேயே நுழைய முடியாத நிலை ஏற்படும். இப்படி அதி உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட சாதியம் இருக்கின்றது, ஆனால் தமிழ்நாட்டிலே சாதி சங்க தலைவர்கள் பேரில் கூட சாதி இல்லை. இங்கே கொங்கு வேளாளர் கவுண்டருடைய தலைவர் ஈஸ்வரன், அவர் ஈஸ்வர கவுண்டர் என்று போட்டுக்கொள்வதில்லை. ராம்தாஸ் வன்னியர்காக அவர் நிச்சயம் அந்த சங்கங்கள் வைத்துக் கொண்டு நடத்துவதிலே நமக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை. அவர்கள் அந்த சமூகத்துக்கு பயன்பட்டால் நல்லதுதான் என்றுதான் நினைக்கின்றோம். அந்த வகையில் ராமதாஸ் தன்னை படையாட்சி ராமதாஸ் படையாட்சி என்று போட்டுக்கொண்டு இப்படி ஏன் கிருஷ்ணசாமி கூட, கிருஷ்ணசாமி அவர் தான் வளர்ந்த பின்னால், தான் தன் குடும்பம் வளர்ந்த பின்னால், தன் குடும்பமே மருத்துவரான பின்னால் அந்த சமூகத்துக்கே அந்த பெயர் வேண்டாம் என்கிறார் அவர் வந்துட்டு பின்னாடி. ஆனால் யாருமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதியை போட்டுக்கொள்ளாத தன்மையை உருவாக்கியது தந்தை பெரியாரும் திராவிட இயக்கங்களும். அந்த வகையில் இங்கு அகில இந்திய தலைவர்களும் பிரதிநிதிகளும் இந்த செய்திகளை தெரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயம் ஏற்கனவே இதை படித்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு இந்த இயக்கம் தொடங்குவது நிச்சயம் சிறப்பானது. காரணம், நாம் என்னதான் தமிழ்நாட்டிலே சிறப்பாக ஒரு பெரியார் பூமி என்றோ அம்பேத்கர் மண் என்றோ மார்க்சிய மண் என்றோ இதை நாம் ஆக்கி வைத்தாலும் கூட நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அகில இந்தியாவும் மாறாமல் நம்மால் நமக்கு விடுவி கிடையாது. எப்படி என்று சொன்னால், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில்
நான் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தாலும் கூட வடக்கே இருக்கின்ற பாராளுமன்ற மக்கள் அந்த நம்மை தமிழ்நாடு போல அவர்கள் முடிவெடுக்காவிட்டால் மீண்டும் நாம் இதே அடிமைத்தனத்தோடு தான் இருக்க வேண்டிய நிலைக்கு உருவாகும். அப்படி இன்றைக்கு இந்த சாதி ஒழிப்பு இயக்கம் அடிப்படையாக காரணம் வட மாநிலங்கள் முழுவதும் நிச்சயமாக இங்கே மலரவன் சொன்னது போல நீங்கள் இந்த சாதி ஒழிப்புக்கு நமக்கு மேலே, அதாவது அம்பேத்கர் சொன்னது போல படிக்கட்டு முறை அடுக்கப்பட்ட மூட்டைகளாக அடுக்கி வைத்திருந்தால் அல்லது படிக்கட்டு முறையிலே சாதிகள் அமைந்திருந்தால் நமக்கு கோபம் அல்ல, நமக்கு முதலில் மேலே இருக்கக்கூடிய மூட்டையை பற்றித்தான், உச்சாணியில் இருக்கக்கூடிய மூட்டை தான் அத்தனை மூட்டையும் அழித்துக் கொண்டிருக்கின்றது என்று கீழே அமிழ்ந்து இருக்கக்கூடிய மூட்டை அண்ணாந்து பார்ப்பதில்லை, கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டு உச்சாணியில் இருக்கக்கூடிய படிக்கட்டை பார்ப்பதில்லை. அவனுடைய வேலை முடிந்து விட்டது, பார்ப்பான் வேலை முடிந்து விட்டது. இப்போது அறுவடை காலம் அவனுக்கு, அவன் நம்மை ஏராளமான சாதிகளாக பிரித்து வைத்து விட்டான். நேற்றைக்கு ஒரு பெருமையோடு ஒரு தேவர் சமூகத்தை மறவர் சமூகத்து சகோதரர்கள் அச்சு போடுகின்றார்கள் இணையதளத்தில். என்னென்று கேட்டால் மறவர் சமூகத்திலே கள்ளர் சமூகத்தில் 600 பிரிவுகள் இருக்கின்றது என்று 600 பேரையும் போடுறார். இந்த கள்ளர் அந்த கள்ளர் என்று 600 பிரிவுகள். அதே போல மறவர் சமூகத்தில இவ்வளவு பிரிவுகள் என்று 100 பிரிவுகள் போடுறார். எல்லாத்திலும் நம்ம இன்றைக்கு அடுக்கப்பட்ட மூட்டைகளில் கடைசி மூட்டை என்று சொல்லக்கூடிய அருந்ததி சமூகத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட நமக்கு நேரடியாக தெரியும். அவ்வா என்று சொல்கின்றவர்கள் அம்மாவோடு பேச மாட்டார்கள். அர்த்தம் ரெண்டு ஒன்று தான், அவ்வாவும் அம்மாவும் அம்மா தான், தாய் தான். ஆனால் சமூகம் அவ்வாவாகவும் அம்மாவாகவும் பிரித்து வைத்து இவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இவர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இப்படி ஏற நான் குறிப்பிட்டு நின்று சமூகத்தை சொல்கின்ற தவிர எல்லா சமூகத்திலும் இப்படி கூறு போட்டு கூறு போட்டு ஆயிரக்கணக்கான பிரிவுகளை பிரித்து வைத்துவிட்டு இப்போது சுகமாக பார்ப்பான் அமர்ந்து கொண்டு அவனுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. புயல் வந்தால் கூட அவனுக்கு பாதிப்பு இல்லையா, வெள்ளம் வந்தால் கூட அவனுக்கு பாதிப்பு இல்லை, அவ்வளவு பாதுகாப்பார். ஏன்னா அவன் கவலைப்படுறதில்லை, வறட்சியை பற்றி கவலைப்படுறதில்லை, வேலையை வரலாம் திண்டாட்டத்தை பற்றி கவலைப்படுறதில்லை, எதை பற்றி காரணம் எல்லாம் அவனுக்கானதாக இருக்கு, எல்லாம் அவனுக்கானதாக இருக்கு. என்ன இந்தியாவில் என்ன எல்லா வளம் இருக்கின்றது, எல்லா உழைப்பும் இருக்கின்றது, ஏன் இங்கே நடக்கலைன்னா அங்கே நம்மவர்கள் இல்லை. ராஜீவ் காந்தி பாராளுமன்றத்தில் சொன்னார் பாருங்கள், எல்லா துறையிலும் ஒரு குறிப்பிட்ட துறையில 90% பார்ப்பனர்கள், 90% மத்திய அரசில், தூதரகங்களில 180 பேரில 140 பேர் பார்ப்பனர்கள் தூதரர்கள். இப்படி எல்லா துறையும் அவர்களா இருக்கின்ற போது விவசாயத்துறை அவன்தான், மீனவர் துறை அவன்தான், தொழிலாளர் துறை அவன்தான். தொழிலாளர் துறையில அவன் உட்கார்ந்துட்டா இந்த தொழிலாளியை பற்றி அவனுக்கு என்ன கவலை, அவன் தொழிலாளியாக பார்ப்பான் இருப்பது முடிவெடுக்கிற இடத்தில் மட்டும்தான் இருப்பான். ஆனா அவனுக்கு எந்த அந்த அவசியம் இல்லாத காரணத்தால இந்தியாவிலே எந்த முன்னேற்றத்துக்கும் அவர்கள் சிந்திப்பதில்லை, வலியுறுப்பதில்லை. ஆகவேதான் நம் பார்வையெல்லாம் நமக்கு முதலில் இருக்கக்கூடிய அடுத்த சாதியை பார்த்து கோபப்படுவதை விட உச்சாணியில் இருக்கக்கூடிய நம்மை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பனர்களை பார்த்துத்தான் எல்லோரும் கோபப்பட வேண்டும். அந்த உணர்வு இந்தியா முழுவதும் ஏற்பட்டால்தான் தமிழ்நாட்டுக்குமே விடுது. பீகாரிலிருந்து வந்திருக்கின்றார்கள், மராட்டியத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள், அங்கு எல்லா இடத்திலையுமே அந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது வந்தால் ஒழிய, இந்து மத எதிர்ப்பு என்பது வந்தால் ஒழிய இங்கே சாதியத்தையும் நாம் ஒழித்துவிட முடியாது. நாம் நமக்குள் வேண்டுமானால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சாதியை, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாதியை பார்த்து மோதிக்கொள்ளலாமே தவிர இது காரணமானவர்கள் அதை ஆளாக்கியவன் சுகமாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். அவன் ஒருபோ எல்லாம் மனிந்து இப்போ சொல்றான் பாருங்க, மனுங்கிறது ஒன்று இல்லைங்க, மனுதர்மே இல்லைங்க, மனுதர்மே இல்லைங்கிறான். சாதி எங்க எழுதி வச்சுட்டு சொல்லுங்கிறான், எல்லாம் நம்ம மண்டையில் எழுதி வச்சுட்டா, எழுதி வச்சுட்டு
நாம் அடிச்சுக்கிறோம். உப்பாவது எதுவுமே நான் எதுவும் எங்கேயாவது நான் வந்து எங்கேயாவது கலவரம் பண்ணினேன், எங்கேயாவது வந்து நான் அறிவாளர் எடுத்து வச்சிருந்தேனா, எங்காவது நான் தீண்டாமையை பேசுனா, ஏன் பாப்பா இன்னைக்கு நமக்கு அறிவுரை சொல்லணும். ஆகவே நாம் நம்முடைய நோக்கம் எல்லாம் அகில இந்திய அளவிலே இந்த இயக்கம் வளர வேண்டும். அகில இந்திய அளவிலே இந்து மதத்தை அம்பேத்காரும் பெரியாரும் நம் காட்டியிருக்கக்கூடிய இந்து மத எதிர்ப்பை வலுவாக்க வேண்டும். அதற்கு இந்த இயக்கம் முன்னெடுக்க வேண்டும். அதுக்கு அத்தனை பேரும் நாம் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.